வணக்கம். நெருப்பு தமிழ், நெருப்பு தமிழினுடைய மற்றொரு படைப்பு நேற்றைய தினம் திறக்கப்பட்டது. ஷெஃப் நெருப்பு கிச்சன், ஷெஃப் நெருப்பு கிச்சன் என்கின்ற ஒரு வலையொலித்தளம், யூடியூப் சேனல். இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் சமைக்க தெரியாதவனையும் சமைக்க வைப்பதுதான். சமையலை மிக எளிமையான முறைகளில் வலிமையாக அந்த சமையலை சமைப்பதுதான், இதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். 20 ஆண்டுகளாக நான் ஒரு இந்த சமையல் கலை தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கின்றேன். இன்றைக்கு நான் ஒரு சமையல் கலை வல்லுநராக உருவெடுத்திருக்கின்றேன். எமது கல்வி, எமது பட்டப்படிப்பு முழுவதும் சமையல் கலையை சார்ந்ததுதான். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. இதைத்தான் நான் படித்து முடித்துவிட்டு தொடர்ந்து இந்த சமையல் தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கின்றேன். இதை வைத்துத்தான் இன்றைக்கு கனடாவிலும் வசித்துக் கொண்டிருக்கின்றேன். உலகம் முழுவதும் 14 கோடி தமிழர்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். 14 கோடி தமிழர்களில் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 65% மேற்பட்டோர் கூலி தொழிலாளிகளாக, தினக்கூலிகளாக வசித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் ஒரு உணவகங்களுக்கு சென்று பார்க்கும்போது அந்த உணவகங்கள்ல சாப்பாடு எப்படி இருக்கு, அல்லது ஒரு சில படங்களை பார்த்துவிட்டு ஓ உணவகம் உணவு இப்படியெல்லாம் இருக்குமா என்று நம்ம கடந்து சென்று விடுவோம். ஏனென்றால் நாம் வாங்குகின்ற சம்பளத்திற்கு அதை சாப்பிட முடியாது. நமக்கு ஒரு மாமிச வகைகளையோ காய்கறி வகைகளையோ வாங்குகின்ற போது அதை முறையாக சமைக்க தெரியாது, அதனால நாக்கெல்லாம் செத்து போயிருக்கும். இந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு நாம், அதாவது இன்றைக்கு பேச்சுலர்ஸ் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, திருமணம் ஆகாமலும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அனைவருமே திருமணம் ஆகாத பேச்சுலர்ஸ் போலதான், திருமணம் ஆகியிருந்தாலும், ஏனென்றால் அவர்கள் எல்லாம் குடும்பங்களை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு பிள்ளை குட்டிகளை எல்லாம் விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற போது அவர்கள் அங்க தன்னிச்சையாகத்தான் சமைக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு இந்த சமையல் என்பது ஒரு கடினமான ஒரு இலக்காக இருக்கு. இது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டதுதான், ஒரு வலையொலித்தளம் திறக்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் அதற்கான தருணம் இப்போதுதான் வந்திருப்பதாக நான் உணர்கின்றேன். ஷெஃப் நெருப்பு கிச்சன் என்பது சமைக்க தெரியாதவர்களையும் ஒரு சமையல் கலை வல்லுநராக உருவெடுப்பதுதான் இதனுடைய நோக்கம். நம்முடைய நெருப்பு தமிழன் என்கின்ற இந்த வலையொலித்தளத்தில் ஒரு சில காணொலிகளையும் நம்ம அப்பப்ப பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் சமையல் குறித்த காணொலிகள் நெருப்பு தமிழன் என்கின்ற வலையொலித்தளத்தில் இனிவரும் காலங்களில் பதிவிடுவது இல்லை. ஏனென்றால் ஷெஃப் நெருப்பு கிச்சன் என்கின்ற நமது சமையல் கலை குறித்த காணொலிகளை சமையல் ஷெஃப் நெருப்பு கிச்சன் என்கின்ற வலையொலித்தளத்தில் மட்டும் பதிவிட முடிவு செய்துள்ளது. அதற்கு உங்களினுடைய அனைவரினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எமக்கு தேவை. அது மட்டுமல்ல, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க என்று இதுவரையில என்னுடைய நான் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய பல 1000 காணொலிகள்ல ஒரு காணொலிகள் கூட கூறவில்லை. நல்ல விடயங்களை நீங்கள் விரும்பினால் பயணியுங்கள், விரும்பவில்லை என்றால் அது உங்களுடைய சொந்த விருப்பம். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், பெல் பட்டனை அழுத்த வேண்டும் என்பது நோக்கமல்ல, சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். முடிந்த வரையில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இயற்கையான முறைகளில் சாப்பிட வேண்டும். அதாவது நம்ம பூச்சி மருந்து அடித்த பல்வேறு விதமான காய்கறிகளை மாமிச வகைகள் தான் வாங்குறோம். ஆனாலும் அதையும் இன்றைக்கு அதே போல வேதியியல் தன்மையில நம்ம சமைக்க வேண்டாம், நேர்மையான முறைகள்ல, இயற்கையான முறைகள்ல அவைகளை சமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தளத்தினுடைய நோக்கம். ஆகவே அதாவது எளிமையான முறைகளில் வலிமையான ஒரு உணவை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இயற்கையாக நாம சமைக்க வேண்டும். இன்றைக்கு மிளகாத்தூள்ல கலப்படம் இருக்கலாம், மஞ்சள்தூள்ல கலப்படம் இருக்கலாம், மல்லித்தூள்ல கலப்படம் இருக்கலாம். அப்படி கலப்படம் இருந்தாலும் அந்த கலப்படம் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம நன்கு சமைத்து சாப்பிடுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய வேதியத்தன்மை என்பது இறந்துவிடும். அதனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கிடைக்கும் என்பதுதான் இந்த நம்மளுடைய ஷெஃப் நெருப்பு கிச்சன் என்கின்ற தளத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆகவே நான் ஒரு சமையல் கலை வல்லுநர் என்கின்ற அடிப்படையில் இதை எம்மால் ஆணித்தனமாக அடித்து கூற முடியும். சமூக ஆர்வலராக 7 முதல் 10 ஆண்டுகள்ல தான் சமூக ஆர்வலராக நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் 20 ஆண்டுகளாக சமையல் கலை வல்லுநராக தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த ஷெஃப் நெருப்பு கிச்சன் என்கின்ற ஒரு தளம் என்பது அனைவருக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அடிப்படைகளிலிருந்து வெட்டுவது, எப்படி காய்கறிகளை வெட்டுவது என்பதிலிருந்து முற்றிலுமாக அடிப்படையிலிருந்து உங்களுக்கு இதில் கற்றுக் கொடுக்கப்படும். இது வந்து ஒரு சமையல் கலை வல்லுநராக உங்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக நான் இதில் திகழ்வேன். 20 ஆண்டு காலம் அனுபவம்
அனுபவம் பெற்றவன் என்கின்ற முறையில் இதை நம்ம திறந்திருக்கின்றோம். இந்த பெண்களை போல கவர்ச்சிகரமாக இங்கே இங்கே எல்லாம் பூசிக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு ஐப்ரோ பண்ணிக்கிட்டு ஹே திஸ் இஸ் மை சேனல் இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் இதெல்லாம் இல்லாம அனைத்துமே நம்ம உணவகங்கள்ல இதை வந்து எடுக்கிறோம். அந்த உணவகங்கள்ல எடுத்து அதை பதிவு செய்கிறோம். அது எல்லாமே நேரலை தான், இங்க கட்டிங் எடிட்டிங் இதெல்லாம் இல்லாம நம்ம பதிவு செய்கிறோம். அனைவரும் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தளத்தினுடைய நோக்கம். தொடர்ந்து வெளிநாடு விழிப்புணர்வுகளாக இருக்கட்டும், மற்ற அனைத்தையும் கொடுத்துருக்கிறோம். அதுபோல சாப்பாடும் என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு ஒன்று. ஆகவே ஷெஃப் நெருப்பு கிச்சன் என்கின்ற இந்த தளத்தினுடைய நோக்கம் சமையல் கலை. சாமானியனும் சமைக்க வேண்டும், சமையலை எளிமையாக சமைக்க வேண்டும், அது வலிமையானதாக இருக்க வேண்டும். அனைவரும் நன்கு சமைத்து நன்கு சாப்பிட வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்வோடு நலம் பெற வேண்டும் என்பதுதான் இந்த தளத்தினுடைய நோக்கம் என்று கூறிக்கொண்டு ஷெஃப் நெருப்பு தமிழனையும் பின்தொடருங்கள். ஷெஃப் நெருப்பு கிச்சன் என்பதை அனைவரும் பின்தொடருங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன். தொடர்ந்து இணையதளங்கள் வாயிலாக ஆதரவு அளித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கும் புரட்சிகர இளைய தலைமுறை அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூகம்.